ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமி படத்தில் வைத்த பழைய பூ எடுக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு பார்ப்போம். நாம் பூஜை பண்ணும்போது சாமிக்கு பூ போடும்போதும் ரொம்ப பக்தியாக பூ போடுவோம். ஒரு சிலர் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு போடுவாங்க. ஆனால் அதே பூ காஞ்ச பிறகு சாமி படத்துலேருந்து எடுக்கும்போது அவ்வளோ பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதில்ல. ஒரு சிலர் குளிக்காமல் கூட பழைய பூவை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க. அது முற்றிலும் தவறான செயல். சுவாமி படத்துக்கு பூ போடும்போது எவ்வளவு பக்தியாக பூ போடுறோமோ அதே பக்தியோட பூவை எடுக்கும்போதும் அந்த பக்தி இருக்கணும். அப்படி எடுக்கிற பூவை அப்படியே கையில் இருந்து எங்கேயோ தூக்கி எறியக்கூடாது. அதை அப்படியே பத்திரமாக ஏதாவது ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு துணி பையிலையோ போட்டு வைக்கலாம். அப்படி சேர்ற பூவை வெளியில் போகும்போது ஓடுற தண்ணியில் விடுறது சிறப்பு. அதுதான் சரியான முறையும் கூட. ஆனால் எல்லாராலையும் ஓடுற தண்ணியில் விட முடியாது. அப்போது அவங்க என்ன செய்யணும்னா, மண் தரை இருந்தால், வீட்டு பக்கத்துலேயோ வீட்டு வெளியிலையோ மண் தரை இருந்தால் கொஞ்சம் மண்ணை தோண்டிக்கிட்டு அந்த பூவை உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். அதுவும் நம்ம கால் நடக்கிற இடமா இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மரம் செடி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை தோண்டிட்டு அந்த காஞ்ச பூக்களை உள்ளே போட்டு மூடிடலாம். அது அந்த மரத்துக்கோ செடிக்கோ உரமாகும், அதுவும் தப்பில்லை. மேலும் இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.